அவந்தி இன்ஃபோ சேனல். இது இப்போ நம்ம பார்க்க போறது பிறண்டை ஊறுகாய் எப்படி செய்ய போறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்த பிறண்டையை கொஞ்சமாக பிடிங்கிறது தான். அதாவது பிறண்டையோட அந்த முன்னாடி பாகங்கள் இருக்குல்ல, அந்த பாகங்களை அப்படியே பிடிங்கி வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த முழு பிறண்டையை சின்ன சின்ன பீஸாக, அந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உரிக்கணும், நரம்பு இல்லாமல் உரிக்கணும். இந்த பிரித்து போட்டிருக்கேன் பாருங்களேன், அந்த பெருசுலாம் வந்து எடுக்கக்கூடாது. இதில் வந்து அந்த கட்டையான பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நரம்பு வரும், நம்ம சாப்பிட்றப்ப வாயில் வந்து இதாகும். அதனால் வந்து அந்த நரம்பு பகுதியை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பிறண்டை ஊறுகாய், இந்த பிறண்டை தொக்கு, அதாவது இப்போ நம்ம செய்ய போகிறது பிறண்டை தொக்கு, அதிலே ஊறுகாய் செய்கிறது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். இது வந்து வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த வஜ்ரவள்ளினா என்னென்னா, கால்சியம் அதிகமாக இருக்கும், எலும்புகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இந்த ஊறுகாய். ஊறுகாவோ வச்சோ சாப்பிட்லாம், தொக்கு வச்சும் சாப்பிட்லாம். நம்ம செய்ய போகிறது தொக்கு. இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங் கடுகு, கொஞ்சம் பட்டை வத்தை, ஒரு 10 பல் பூண்டு, உரிச்ச பிறண்டை. ஏன்னா கொஞ்சம் என்னப்பா கருப்பாக இருக்குதுன்னு கேட்க வேணாம். இது வந்து அடுத்த நாள் தான் செய்கிறோம், ஃபஸ்ட் நாள் பிடிங்கி வச்சுட்டு அடுத்த நாள் தான் செய்கிறோம். நல்லா சட்டியை காய விட்டுட்டு தேவையான அளவு வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயத்தை கொஞ்சம், வெந்தயத்தையும் கடுகையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை லைட்டாக அப்படியே பொன் வறுவலாக வறுத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிறோம். அடுத்து பட்டை வத்தை, இதையும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வறுத்துற வேண்டியதான். பட்டை வத்தையும் வறுத்து போட்டு வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் அப்படியே அது பண்ண வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு போட போகிறோம். என்ன தான் நீங்கள் வந்து மிளகா பொடி போட்டாலும் கொஞ்சம் 2-3 பட்டவத்தை போட்டுருந்தோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தப்ப கொஞ்சம் அப்படியே லைட்டாக பொன்னிறமா பொரிய விடுங்க. பொரிய விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, வதக்க போகிறோம். நல்லா எண்ணெயை சேர்த்து 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா பூண்டை நல்லா வதக்குறோம். பூண்டு வந்து பொன்னிறமாக வேகும். ஏன்னா வந்து பிறண்டி கூட போட்டோம்னா கொஞ்சம் வேகாமல், வெந்து வேகாமல் இருக்கனால தான் ஃபஸ்ட்டே வந்து பூண்டை இந்த மாதிரி பொன்னிறத்துக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிறண்டையை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். எப்படியும் 10 நிமிஷம் ஆகுங்க இது வதங்கிறதுக்கு, அதனால் பொறுமையாக வதக்குங்க. ஏன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால தான் இந்த பிறண்டை வந்து அவ்வளோ இது யூஸ் ஆகுது நமக்கு, வஜ்ரவள்ளி. இது அப்புறம் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, பசி எடுக்காமல் இருக்குல்ல, பசி எடுக்காதவங்களுக்கு இதை வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பசி நல்லா எடுக்கும், சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் கோளாறு இரகுலர் பீரியட்ஸுக்கு வந்து இந்த இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெண்களுக்கான நல்ல ஒரு உணவாக இந்த பிறண்டையை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இதை எப்படி வைக்கணும்னு தெரியாது. ஒரு சிலர் சர்ச் பண்ணி எடுத்துருப்பீங்க, என்னோடய வீடியோ வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்றோம். நம்ம தொக்கா வச்சுக்கிறோம். ஊறுகாய் செய்கிறது என்னென்னா, ஒரு புளியை வந்து தனியாக வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் ஊற போட்டு நம்ம செஞ்சோம்னா அது ஊறுகாய் ஆயிரும். நம்ம வந்து தொக்கா செய்கிறதுனால நம்ம தனியாக போட்டு ஆட்ட போகிறோம். நல்லா வதங்கியாச்சு, கொஞ்சம் எண்ணெய் வடிக்கணுன்றக்காக அப்படியே ஓரமாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ஆட்ட போகிறோம். வாங்க, மிக்சியில் எடுத்துட்டு. முன்னாடிலாம் எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உரலில் போட்டு ஆட்டிகிட்டு இருப்போம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம ஆட்டுறோம். ஏன்னா உரலில் போட்டு ஆட்டணும்னா ஒரு அதுவும் 10-6 மணி நேரம் ஆட்டணும். நல்லா வந்து நார் இல்லாத அளவுக்கு ஆட்டிக்கிங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்குங்க.
மிளகாத்தூள் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உப்பு போடல, இனிமேல் தான் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதே எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக அப்படியே கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த தொக்கை வந்து உள்ளே போட்டு நல்லா கிண்டிருங்க. இப்போ தொக்கை போட்டுட்டு நம்ம புளியும் சேர்த்து அரைச்சிட்டோம் சரிங்களா. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஊறுகாய் வேணுன்றவங்க அந்த புளி ரசத்தை இப்போ ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊறுகாயை வரும். நமக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக தின்னாக இருக்கும், அதான் தொக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரம் ரைஸ்க்கோ இது எதுக்கோ போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம பிறண்ட தொக்கு செய்கிறோம். இதே ஒரு வேறுபாடு என்னென்னா, இந்த புளி ரசத்தை கொஞ்சம் ஊற்றினோம்னா கொஞ்சம் இதாக கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். வெளியே வச்சோம்னா ஒரு 1 மாதத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். நம்ம இந்த கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் சாப்பிடுவோம், அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சாச்சு. இந்த மாதிரி தாங்க பிறண்ட தொக்கு நம்ம செஞ்சோம். நீங்களும் செஞ்சு இது பயன் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு மூலமா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மதுரையும் மதுரை சார்ந்த விஷயங்களை எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம். இயற்கை சம்பந்தமான எல்லா வீடியோவும் நம்ம பதிவில் பதிவேற்றோம். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.